தீபாவளி கொண்டாடுறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. அதில் மிக முக்கியமான ரெண்டு காரணம் இருளை வெளிச்சம் மேற்கொண்டதான ஒரு நாள்னு சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, நரகாசுரன் வாழ்ந்த ஒரு மனுஷனை அழித்த நாள்னு சொல்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நரகாசுரன் அப்படின்றவனை அழிச்சிருக்கீங்களா? என்ன புரியலையா? உங்களுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத பழக்கங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் இது கொண்டுட்டிங்களான்னு யோசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட நரகாசுரன் உங்களுக்குள்ளே இருந்தான்னா அவனை நீங்கள் அழிச்சிருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை எல்லாவற்றையும் மாற்றி அதை உங்கள் வாழ்க்கையை பிரகாசமான வெளிச்சமாக மாற்றுங்க. பைபிள் ஒரு வசனம் இருக்குது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருப்பான்னு சொல்லி. அதனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத அந்த கெட்டவனை தூக்கி போட்டுருங்க. ஏன்னா கெட்டவன் நல்லவன் சொல்லி உங்கள் வாழ்க்கையில் ரெண்டு மனுஷனாக அவங்களால் பிரயாணிக்க முடியாது. அதனால் கெட்டவனான நரகாசுரனை உங்களுக்குள்ளே இருக்கிறவனை அழித்து போட்டுருங்க. இருளை நிக்கிட்டு வெளிச்சத்தில் வாழுங்க. மெய்யான ஒளியை குறித்து பைபிளில் நிறைய காரியங்கள் இருக்குது, படித்து தெரிஞ்சுக்கோங்க.